பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்யும் போது எஸ்பி வேலுமணி தனது வீட்டில் இல்லாமல் எம்எல்ஏக்கள் குடியிருப்பில் தங்கியது, போராடியவர்களுக்கு வண்டி வண்டியாக உணவு வழங்கப்பட்டது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அதிமுக சட்டப்பேரவை கொறடாவுமான எஸ்பி வேலுமணி வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான தொடர்புடைய 60 இடங்களில் கடந்த 10 தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். அதிகாலை தொடங்கிய ரைடு நள்ளிரவு வரை நடந்தாலும் பல இடங்களில் ஒரு குண்டு பல்பை கூட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கண்டுபிடித்து கொண்டு போக முடியவில்லை. குனியமுத்தூரில் உள்ள எஸ்பி வேலுமணி வீட்டிலும் கோவையில் உள்ள அவரது மைத்துனர் வீட்டிலும் பெரிதாக எதுவும் கைப்பற்றப்படவில்லை என எழுத்து மூலமாகவே எடுத்துக் கொடுத்து சென்றது லஞ்ச ஒழிப்புத்துறை. இறுதியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 60 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 13 லட்சம் ரூபாயும், 2 கோடி மதிப்பிலான வைப்பு தொகை ஆவணங்களும், வழக்கிற்கு தேவையான ஹார்ட் டிஸ்க் போன்றவைகளும் மட்டுமே கைப்பற்றப்பட்டதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு வருவது முன்கூட்டியே எஸ்பி வேலுமணிக்கு சொல்லப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் ரைடை எதிர்கொள்ளும் விதமாக ஆவணங்களை பதுக்கியும் சோதனைக்கு போலீசார் வரும்போது எல்லா இடங்களிலும் அதிமுக தொண்டர்களும் தனது ஆதரவாளர்களும் போராடும்படி எஸ்பி வேலுமணி ஏற்பாடு செய்துள்ளார் என தகவல் கசிய தொடங்கியுள்ளது. திட்டமிட்டது போலவே கோவை, சென்னை என எஸ்பி வேலுமணி தொடர்புடைய இடங்களில் குவிந்த அதிமுகவினருக்கு காலையிலிருந்தே டீ, வடை, கூல்ட்ரிங்க் சகிதமாக உணவுப் பொட்டலங்களும் வண்டி வண்டியாக கொண்டு வரப்பட்டு திருவிழாவில் போடும் அன்னதானம் மாதிரி விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருந்தன. இதனாலும் அங்கு கூடியிருந்தவர்களாலும் களையப்படாமல் தொடர்ந்து போலீசாருக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பியதோடு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து துவம்சம் செய்தனர். இது மட்டுமின்றி ரைட் நடந்த அன்று வேலுமணி தனது வீட்டில் தங்காமல் எம்எல்ஏக்கள் குடியிருப்பில் வந்து தங்கியிருப்பதும், லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வருவதை முன்கூட்டியே அவர் தெரிந்து வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தை பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் போலீசார் மத்தியிலும் எழுப்பியுள்ளது. அத்தோடு சோதனை நடந்த அடுத்த நாளான 11 தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஹாயாக தூத்துக்குடி சென்ற வேலுமணி திருச்செந்தூர் செல்லும் வழியில் தனது நண்பருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் தங்கி முக்கிய ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார். ஆலோசனை முடிந்து அங்குள்ள ஹோட்டலில் மஞ்சள் சட்டை, வெள்ளை வேட்டி சகிதமாக சென்று சாப்பிட்டுவிட்டு விமானம் ஏறி மீண்டும் சென்னை வந்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் ஒரு நாள் முழுக்க துருவி துருவி தேடிய போதும் எஸ்பி வேலுமணிக்கு தொடர்புள்ள இடங்களில் துடுக்காக ஒன்றும் சிக்காததால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி கந்தசாமி கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஆதாயம் பெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறையில் உள்ள சில போலீசாரின் மூலமே எஸ்பி வேலுமணிக்கு தகவல் கசிய விடப்பட்டுள்ளதாக நம்பும் கந்தசாமி இது குறித்து விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளை முதலில் களையெடுத்தால்தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை ரகசியமாக மேற்கொள்ள முடியும் என்று கர்ஜித்துள்ள கந்தசாமி ஐபிஎஸ் அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாராம். விரைவில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் உள்ள ஒரு போலீசார் தண்ணியில்லா காட்டுக்கு தூக்கி அடிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். Thank you.